நிகழ்ச்சியில வந்து நிறைய வகையான செல்ல பிராணிகள் பார்த்திருக்கோம். குறிப்பா வந்து நம்ம நாய்க்குட்டிகள் பார்த்திருக்கோம், பூனைகள் பார்த்திருக்கோம். ஆனா இந்த நண்ப நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறான்னு தெரிஞ்சுக்கணுமா? என்ன பார்க்க போறோம்னு இந்நேரம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா வந்து பறவைகள் பத்தி தான் இந்த நிகழ்ச்சி முழுவதும் நம்ம பார்க்க போறோம். இப்ப ஏன் பக்கத்துல இருக்கிற பறவை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பரவாயில்ல, இருந்தாலும் அதோட வகை என்ன நான் சொல்ல போறேன். இது வந்து மெக்கான்னு சொல்லுவாங்க, அதாவது பஞ்சவர்ண கிளின்னு சொல்லுவாங்க. இந்த கிளி பாத்தீங்கன்னா எதுக்கு வந்து இதை பஞ்சவர்ண கிளின்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து 5 நிறங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மெக்காவில் பாத்தீங்களா, இதுல வந்து மஞ்சள், நீலம், பச்சை இந்த மாதிரி நிறங்கள் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பறவையோட கண்ணு கிட்ட இருக்கிற அமைப்பு கூட ரொம்ப அழகா வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து அப்படியே வரைஞ்ச மாதிரியே இருக்கு, ஆனா எதுவுமே வரையில. இதுக்கு வந்து இயற்கையாவே இந்த மாதிரி அழகா வந்து வடிவம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான பறவைகள் இருக்கு, போய் பார்க்கலாமா? பார்த்திருப்பீங்க எல்லா பறவைகளும் எவ்வளவு அன்பா வந்து நம்ம கிட்ட வந்து விளையாடிட்டு இருக்காங்கன்னு. இந்த நிகழ்ச்சியில ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருந்தேன், இன்னையில இருந்து வந்து நண்ப நிகழ்ச்சி வந்து ஒரு புது காட்சி அமைப்போட இருக்க போதுன்னு. கண்டிப்பா இன்னையில இருந்தே பாத்தீங்கன்னா நிறைய வகையான செல்ல பிராணிகள் வந்து உங்களுக்காக வந்து நாங்க காட்சிப்படுத்த போறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் கிளிகள்னாலே வந்து பச்சை நிறம் அப்படின்ற மட்டும்தான் இருப்போம். இங்க வந்து நிறைய வகையான கிளிகள் இருக்கு, அதுதான் ஒவ்வொன்னா பார்க்க போறோம். பாப்பிங்க எவ்வளவு பெரிய கிளியா இருக்குன்னு. இந்த கிளி வந்து என் கை மேல வர வைக்க தான் நான் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாமே வந்து கிளிகளோட வகை தான். இதுக்கு வந்து மோக்கட்டோ அப்படின்ற வந்து இதோட வகைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம கிளின்னோடனே என்ன நினைப்போம், கிளி வந்து கண்டிப்பாக பேசும் அப்படின்னு நினைப்போம். கண்டிப்பாக வந்து இந்த கிளிகளுக்கு கூட அந்த குணம் இருக்கு, பேசும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளி தான் நான் எடுக்க போனேன், இப்போ நான் இந்த கிளி எடுத்தோன்னா அந்த கிளி வரணும்னு சொல்லுது. இந்த கிளி வந்து கோச்சுக்கிச்சு நினைக்கிறேன், முதல்ல வந்து என்னை கூட்டிட்டு போகாம போயிட்டேன்னு. நான் முன்னாடியே கேட்டிருந்தேன், இந்த கிளி வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப வெக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க, அதனால வரமாட்டேன் என்கிட்ட கடிக்குது. இதோட வகை பார்த்தீங்கன்னா மொரக்கன் காக்கட்டன்னு சொல்றாங்க. இதுவுமே வந்து கிளியோட வகை தான். ஆனா வந்து வெளிநாட்டு பறவைகள்னு சொல்லும் போது நம்ம நாட்டில் வந்து கிளிகள் வந்து வெறும் பச்சை நிறத்துல தான் பார்த்துப்போம். இது வந்து வெளிநாட்டு பறவைன்றதுனால இந்த நிறத்துல வந்து இருக்காங்க. இவங்களோட நண்பர்கள் எல்லாருமே வந்து பின்னாடி வந்து கத்திட்டு இருக்காங்க, இவங்களை மட்டும் எடுத்திருக்கீங்க, எங்களை எடுக்க மாட்டீங்கன்னு. ஹலோ ஹலோ. இந்த கிளியோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து பேசுவாங்க. ஹலோ. கேமரா பார்த்தோன்னே ரொம்ப வெக்கப்படுறாங்க. இவங்களோட நிறம் பார்த்தீங்கனாலே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும் போது வெள்ளை நிறம் மட்டும்தான் தெரியும், ஆனால் வந்து அதுக்குள்ளே வந்து ஆரஞ்சு நிறம் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது, அதோட கண்ணு கூட வாய் கூட ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ அடுத்து வந்து அவருக்கு என்னோடய வாட்ச் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை தவிர நிறைய சிறப்பான வெளிநாட்டு பறவைகள் இங்கே இருக்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அறிவாக இருக்குது பார்த்தீங்களா. செல்ல பிராணிகள் வந்து பறவைகள் வந்து இவ்வளோ அறிவாக இருக்குன்னு நம்ம எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இவ்வளோ அழகாக பூட்டை திறக்குதுன்னு நீங்களே பார்ப்பீங்க. பாருங்கள் எவ்வளோ அறிவாக வந்து திறந்து வெளியில் வந்து இப்போ வந்து ஹலோ சொல்வியா? ஹலோ. ஆ, இப்போ ஹலோ சொன்னிச்சு பார்த்தீங்களா? ஹலோ ஹலோ. ஒரு வாட்டி தான் ஹலோ சொல்லும். பார்த்துருப்பீங்க அவனுக்கு என் கையிலலாம் உட்கார பிடிக்கல, நேராக போயிட்டு என்னோட இதில் ஷோல்டரில் போய் உட்காந்துட்டான். இரு கொஞ்ச நேரம் இரு, பேசிட்டு வரேன். இப்போ வந்து நம்ம ஊர்லலாம் வந்து கருப்பாக இருந்தாலே காக்கா குருவின்னு தான் நினச்சிருப்போம். ஆனால் வந்து இவங்க வந்து வெளிநாட்டு பறவை, அதுவும் இந்தோனேஷியா பறவை. இது மட்டும் இவங்களோட சிறப்பு கிடையாது. இவங்களோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்து அசந்து போயிடுவீங்க. இந்த வகையோட பேர் வந்து ராஜான்னு சொல்கிறாங்க. வெளிநாடுகளில் வந்து நம்ம தமிழ் பேர்னா ரொம்ப பெருமையாக இருக்குல்ல. இந்த வகையான பறவையோட பேர் வந்து ராஜா. எனக்கு இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து ரொம்ப பிடித்த பறவை இவங்கன்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப பறவைனாலே வந்து பொறுமையாக இருப்பாங்க, அந்த மாதிரி பார்த்துருப்போம். ஆனால் நான் வந்ததுலேருந்தே வந்து எதையாவது நோண்டிக்கிட்டு ரொம்ப அமக்க பண்ணிட்டு இருந்தது இந்த ராஜா தான்.
செல்ல பிராணிகள் வந்து எல்லாருமே வந்து எல்லா செல்ல பிராணிகளுமே வந்து ரொம்ப ரொம்ப அன்பு காட்டுவாங்க. அவங்க அவங்களுக்குன்னு வந்து ஒவ்வொரு குணம் இருக்கும். இப்போ வந்து குறிப்பாக செல்ல குட்டிகளில் வந்து நாய்க்குட்டிகள் வந்து துள்ளி குதித்து வருவாங்க, நக்குவாங்க, அந்த மாதிரியான ஒரு வந்து அவங்களுக்குன்னு தனி குணங்கள் இருக்கும். பறவைகள் வந்து ரொம்ப செல்லமாக இருக்கும் நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சது எவ்வளோ எவ்வளோ அன்பாக இருக்காங்கன்னு. நம்ம வந்தால் வந்து அந்த இடத்துக்கு வர்றது, நம்மளை பார்த்து கத்துறதுலேருந்து எந்த விதமான தொல்லையும் பண்ணாமல் இங்கே பார்த்தீங்கன்னா சமத்தா என் மேலே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. தோடை தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்பல இருந்து அந்த தோடை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதை தவிர வேற என்னென்ன பறவைகள்லாம் இங்க இருக்குன்னு இந்நேரம் உங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கும். போய் பார்க்கலாமா? இப்போ பார்த்துருப்பீங்க, இதுவுமே வந்து கிளியோட வகை தான். இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சன் கன்யூர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பறவையோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட நிறம் தான். பார்த்தீங்கன்னாலே ரொம்ப ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக இருக்குல்ல, எல்லா நிறங்கள்லையும் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக குட்டியாக வந்து அழகாக இருக்குன்னு சொல்லலாம். இவங்களுக்குமே என் தோடு தான் பிடிச்சிருக்கு. பறவைகள் வளர்க்குற எல்லாருக்குமே இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தோடு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் வீட்டில் வைக்கவே முடியாது, எல்லாத்தையுமே கடிச்சிருவாங்க. இன்னும் இங்கே நிறைய வித்தியாசமான அழகான பறவைகள்லாம் நமக்காக காத்துட்ருக்கு. பார்க்கலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. நம்ம நண்பர் நிகழ்ச்சியில் நிறைய பறவைகளோட வகைகள் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம், அதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம கூட வந்து கிரண் அவர்கள் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். நண்பர் நிகழ்ச்சி மூலயமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இப்போ வந்து நிறைய பறவைகளோட வகைகள் பார்த்தோம். இப்போ குறிப்பாக வந்து நம்ம பக்கத்தில் வந்து மெக்காவ் இருக்காங்க, இவங்களை வந்து பார்த்தோம். ஆனால் இவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாது. இதை பற்றி என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இருக்குது சொல்லுங்கள். ஸோ மக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சவுத் அமெரிக்கா, குறிப்பாக வந்து பிரேசில், பனாமா இந்த மாதிரியான சைட்லேருந்து வர ஆட்கள். ஸோ இந்த பேர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கிளைமேட் ஈஸியாக தாங்கிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து இந்த மான்சூனிக் கிளைமேட் வந்து ஈஸியாக இவங்க வந்து தாங்கிப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்பேன். ஸோ நிறைய பேர் இந்த பர்டிகுலர் ப்ரீடை வந்துட்டு விரும்பி வாங்குறதுக்கான ரீசன் வந்து இவங்களோட லைஃப் ஸ்பேன் தான். லைஃப் ஸ்பேன் டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு 50+ இயர்ஸ் வரைக்கும் உயிரோடு இருப்பாங்க. 50 ஆண்டுகள். 50 ஆண்டுகள். ஸோ நம்மளுடைய ஒரு ஃபுல் ஜெனரேஷனை இவனுங்க தாராளமாக பார்த்துருவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு இவனுங்கள மாதிரியான ஒரு பேர்டு, இந்த அளவுக்கான ஒரு பெரிய பேர்டு நம்ம போகும்போது அதுக்கேற்ற ஒரு பிளானிங்கோடு போகிறது வந்து அட்வைசபிளான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ வந்து இவங்களுக்கு என்ன வயது இருக்கும்? இவனுக்கு வந்துட்டு இப்போதான் வந்துட்டு ஒரு 9 மாதம் ஆகுது. 9 மாதம். 9 மாதத்துல இதுதான் இவங்களோட முழு வளர்ச்சியா இல்ல வந்து இதை விட பெருசா வளருவாங்களா? இன்னும் கொஞ்சம் சைஸ் வளருவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்துட்டு இந்த டெய்லோட லென்த் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாகும். ஸோ டெய்லோட லென்த் இன்னும் கொஞ்சம் பெருசாகும், பாடியுமே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கிரித்தாகும் பேர்டுக்கு. இப்போ வாங்கும் போது என்ன வயதுல வாங்கணும் இந்த பறவைலாம்? 1 இயர்க்குள்ள வாங்குறது அட்வைசபிள். அப்படி இப்போ வந்து 1 வருடத்துக்குள்ளே வந்து வாங்கினா நம்ம கூட பழக்கம் ஆயிடுவாங்க? ஆமாம், ஈஸியாகவே. ஏன்னா வந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப குட்டியாக எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஊட்டி வளர்க்குறது வந்து கஷ்டம். அவங்க அந்த தாய் தானே வந்து ஊட்டி விடும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஊட்டி வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே ரொம்ப பெருசாக எடுத்தீங்கன்னா பேர்டு உங்ககிட்ட பாண்ட் ஆகாது சீக்கிரத்தில். ஸோ நம்ம தொடும்போது வந்துட்டு அந்த கடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு ஏஜில் இருக்கும் பேர்டுக்கு. பஞ்சு வந்து கிளினும் போது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து இதோட வகை வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க கோல்டன் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரீடுன்னு. இதில் வந்து வேறு என்னென்ன நிறங்கள் எல்லாம் வரும் இதில் வந்து? இது இல்லாமல் இன்னொரு 6 டைப் இருக்குது. ஆமாம், பெரிய மக்காவில் 6 டைப் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நீங்கள் நெட்டில் நிறைய இதில் பார்த்துருப்பீங்க, அந்த ரெட் கலரு, ரெட் அண்ட் எல்லோ கலந்தது அது ஒன்று, ஸ்கார்லெட்டுன்னு வாங்க. அப்புறம் க்ரீன் விங்கு, அதே மாதிரி ஒரு மரூன் அண்ட் க்ரீனில் இருக்கும். அப்புறம் க்ரீன்லேயுமே இருக்குது, இவ்வளோ பெரிய கிளி ஒரு க்ரீன் கலர்லேயுமே இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்துட்டு டிப்பிக்கலாக வந்துட்டு இந்த மக்காவில் பார்க்கலாம். இந்த கிளி வகையில் இந்த மக்காவ் அப்படின்னு சொல்கிற பறவை தான் இருக்கிறதுலே பெருசா? ஆமாம், இருக்கிறதுலே பெருசு இவனுங்க தான். இப்போ இந்த மாதிரி கிளிகள், அதாவது பெரிய பெரிய கிளிகள் வளர்க்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கணும்? முதல் விஷயம் உங்களுக்கு வந்து இடம். இடம் வந்து இவங்களுக்கு பார்த்துக்கக்கூடிய அளவுக்கான ஒரு கேஜ் வைக்கிற ஸ்பேஸ் இருக்கணும். ரெண்டாவது வந்து டயட்டு. ஸோ நான் வந்து என்ன சொல்லுவேன்னா இவங்களுக்கு எல்லாமே நட்ஸு, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்லாம் வந்துட்டு நெசசரியாக கொடுத்தே ஆகணும். ஸோ அது வந்துட்டு நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு நீங்கள் என்னென்ன கொடுக்கலாம் என்னென்ன கொடுக்கக்கூடாதுன்றதுக்கான நாலேஜ் இருக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு வெட்டினரி செக்கப்பு இதெல்லாமே பேசிக்காக இருக்கணும். ஸோ வெட்டுக்கு கிட்ட வந்துட்டு உங்களுக்கு பேர்டு எப்படி சிக்காக இருக்குது என்ன ஏதுன்றது கண்டுபிடிக்க தெரியணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லீகலான பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கணும். ஏன்னா இப்போ இந்த மாதிரியான பறவைங்க எல்லாத்துக்குமே பரிவேஷ் இந்த மாதிரியான லீகல் பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி வச்சுக்கணும்.
சோ அது எல்லாமே சேர்ந்து இருந்தா மட்டும்தான் இது லீகல் ஆகும். ஓ இது வந்து வெளிநாடு பறவைன்றதனால இவ்ளோ விஷயங்களா இல்ல? ஆமா வெளிநாட்டு பறவைகள். இரண்டாவது வந்து இப்போ வந்து இதெல்லாம்மே வந்து ரெகுலேட்டும் பண்ணிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். சோ அதுக்கேத்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோனாலே போதும், வேற எதுமே வேண்டாம். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, அவங்களும் தோல் மேல ஏறிட்டாங்க. வேற பறவைகள் பத்தி பார்க்கலாம் தாராளமாக. வேணும்னே கடிச்சாலுமே சாஃப்டா தான் இருக்கும் இவனுங்க. இவங்களுக்கு இப்போ வந்து சின்ன பறவைகள் தான், இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான உணவுகள் கொடுக்கணும்? நம்ம இவங்களுக்கு வந்து ஒரு 60% வந்து ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் தான் தரணும். ஸோ பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீட்ரூட்டு, பீன்ஸு, பாவக்காய், அவரைக்காய், அதுக்கப்புறமா பூசணிக்காய், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தரலாம். அதுக்கப்புறமா வந்து ஃப்ரூட்ஸில் ஆப்பிள், இந்த மாதிரி பழங்கள் எல்லாமே தரலாம். இப்போ அடுத்த பறவைக்கு போகலாம். ஒவ்வொரு பறவையும் வெளியில் எடுக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்களோட பெயர் வந்து நம்ம நிறைய சொல்லியிருந்தேன். இவங்க வந்து இவங்களோட நிறம் தான் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ஒரு பஞ்சவர்ணி கிளி மாதிரி, ஒரு பஞ்சவர்ணி கிளி எப்படி சின்னதா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப அழகா இருக்கும். இவனுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கு? இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கலர் தான் அழகே, அந்த ரெட்டு, எல்லோ, ஆரஞ்சு எல்லாமே கலந்தது தான். இவங்க கொஞ்சம் நாய்ஸி, நீங்கள் வந்து வீட்டில் வளர்க்குற போது வந்துட்டு கொஞ்சம் கத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ப்ரீடு. மற்றபடி வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லி. லைஃப் ஸ்பேனுமே வந்து இவங்க ஒரு 25 வரைக்கும் இருப்பாங்க. ஸோ டாக் மாதிரி வந்துட்டு உங்களுக்கு லைஃப் ஸ்பேன் இந்த மாதிரி பறவைகளில் எதுலையுமே கம்மி கிடையாது, எல்லாமே அதிகமாக தான் இருக்கும் லைஃப் ஸ்பேனு. அப்படி எல்லா பறவைகளும், எல்லா பறவையுமே குறைஞ்சபட்சம் என்ன ஆண்டுகள் வந்து 12. அதுவுமே வந்து காக்டெயில் இந்த மாதிரி தான். நீங்க இந்த மாதிரியான பெரிய வெரைட்டிஸ் எது போனீங்கனாலுமே 25 மேல தான். நிறைய கிளி வகைகள் இருக்குன்னு சொல்றீங்க. இப்ப குறிப்பா உங்க மேலேயே வந்து நிறைய கிளி வகைகள் இருக்கு. இவங்களுக்குள்ள இந்த சண்டைகள் அந்த மாதிரி எல்லாம் வராதா? இல்ல, நம்ம வந்து குட்டியில இருந்து வளர்க்கும் போது எல்லாரையுமே ஒன்னா வச்சுதான் வளர்ப்போம். ஸோ இங்க வரும்போதுதான் நம்ம வந்து கேஜ் கேஜா பிரிச்சு விடுறது. சின்ன வயசுல இவங்க எல்லாருமே ஒன்னாதான் இருப்பாங்க, அதனால இவங்க அடிச்சுக்க மாட்டாங்க. ஓ, அதனாலதான் இப்பவே பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒன்னாதான் இருக்காங்க, ஆனா கொஞ்சம் கூட வந்து அடிச்சுக்கிறது எதுவுமே கிடையாது. இப்போ இந்த மாதிரி பறவைகளுக்கெல்லாம் உடம்பு சரியில்லை நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சுவலாக வந்து முதல்ல சாப்பிடாது பேர்டு, சரியாக சாப்பிடாது, ஒரே இடத்துலயே நிற்க ஆரம்பிச்சிடும் பறவை. ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும், எல்லா பறவையும் எங்கன்னா ஒன்று ஆடிக்கிட்டே இருக்கும், ஒரே இடத்துல நிற்க ஆரம்பிச்சிடும். மோஷனோட கலர் வந்து டிஃப்ரென்ஸாக வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஸ்மெல்லு, இப்போ வந்து ஒரு ஹெல்த்தியான பறவை வந்துட்டு மோஷன் போச்சுன்னா ஸ்மெல் வராது, சிக்கான பறவை மோஷன் போச்சுன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஸோ இதெல்லாம் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் நீங்கள் இதெல்லாம் கண்டுபிடிக்கலை, அந்த மோஷன்லாம் நீங்கள் விட்டுட்டீங்க, பேர்டு சாப்பிடாமல் இருக்க அதெல்லாம் நீங்கள் கவனிக்கலைனாலும் அடுத்து பேர்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சிக்காச்சுன்னா அதோட கண், வாய், அதுக்கப்புறமா அதோட வெயிட் இறங்க ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு சப்பியாக இருக்காது, வெயிட் ஒரு மாதிரி இறங்கி ஒரு மாதிரி ஒல்லியாக இருக்கும். இதெல்லாம் வச்சு நீங்க ஃபைனலா கண்டுபிடிச்சிடலாம். அதோட ரெக்கைகள்லாம் விளற மாதிரி, வேற மாதிரி அப்படியே தொங்க போட்டுட்டு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப கொஞ்சிட்டே இருக்காங்க எடுத்ததுல இருந்து. எனக்கு தெரிஞ்சு இங்க வந்ததுல எந்த பறவை வந்து எனக்கு கடிக்கலனா நான் இவங்களை தான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இங்க வந்து நிறைய பறவைகள் பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ரொம்பவே நன்றி. இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம நண்பர் நிகழ்ச்சியில ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு.
இடைவேளைக்கு பிறகு நண்ப நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்னைக்கு நண்ப நிகழ்ச்சியில நிறைய வெளிநாட்டு வித்தியாசமான பறவைகள் பத்தி பார்த்தோம். இப்ப பறவைகள் பார்த்த வரைக்கும் அதோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அதோட இளம் வயதுலயே வந்து அதோட துணையை வந்து தேர்ந்தெடுத்துச்சுன்னா அது வந்து கடைசி காலம் வரைக்கும் அந்த துணையோட மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற விலங்குகள் எதுலையுமே இது கிடையாது, வெறும் பறவைகள்ல மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இது கண்டிப்பா சிறப்பான விஷயம்தான். அதே மாதிரி ஒவ்வொரு பறவைக்கும் அதோட காலங்கள் இருக்கு. இத்தனை காலம் கழிச்சுதான் அது வந்து இந்த முட்டை இடுறதாகட்டும், இது எல்லாமே அதுக்குன்னு குறிப்பிட்ட காலங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என் பக்கத்துல இருந்து மெக்கா வரைக்கும் இது வந்து 10 வருடங்கள் கழிச்சுதான் முதல் வாட்டி வந்து அது வந்து முட்டை இடுறது வந்து தொடங்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பறவைகள்ல நிறைய சிறப்பான விஷயங்கள் இருக்கு. இப்போ இந்த மாதிரி வெளிநாட்டு பறவைகள்லாம் நம்ம வளர்க்கணும்னா இந்த மாதிரி காட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. பார்த்திருப்பீங்க ரெண்டு நிறங்கள் இருக்கு, அதாவது பச்சைன்றது வந்து இப்ப வந்து ஆண் பறவைக்காக, இப்ப வந்து பிங்க்ன்றது வந்து பெண் பறவைக்காக கொடுத்துருக்காங்க. இந்த இந்த கார்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பறவையோட கால் எல்லா பறவையிலுமே இதோட கால் வந்து ஒரு மோதிரம் கொடுத்துருக்காங்க. அதுள்ள என்ன இருக்கோ அதே தான் இதுலேயுமே இருக்கும். அதே மாதிரி இது என்ன வகையான பறவை அப்படின்றதுமே வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது யார் வளர்க்குறா, இது எங்கேருந்து வந்திருக்கு, அதே மாதிரி இதுக்கு நடந்த எல்லா பரிசோதனையுமே இதில் வந்து ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பறவையை பொறுத்த வரைக்கும் இந்த பறவைகள் வளர்க்கணும்னா இந்த கார்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லா வகையான செல்லக்குட்டிகளும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ரொம்ப அழகா வந்து ரொம்ப அன்பா பழகணும்னா அதை சின்ன வயசுல இருந்து எடுத்து வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா பறவைகளை பொறுத்த வரைக்கும் அதோட ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சுதான் வந்து அதை வந்து வளர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து பறவைகளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு உணவு கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம், நம்மளே பார்த்துருப்போம். நிறைய தாய்ப்பறவை வந்து அதோட வாயிலிருந்தா வந்து அதோட குட்டிகளுக்குலாம் தரும். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால நம்மளால வந்து ரொம்ப உணவு கொடுக்க முடியாது. அதனாலதான் பறவைகளை எப்பயுமே வந்து குறிப்பிட்ட காலங்கள் கழிச்சுதான் அதை வந்து வளர்க்கறதுக்கு வந்து எடுக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பொதுவா வந்து நண்பன்னு சொன்னாலே செல்லப்பிராணிகள்ல வந்து வெறும் நாய்க்குட்டி பூனைக்குட்டி தான் பார்த்துருப்போம். ஆனா வந்து பறவையுமே வந்து ஒரு நண்பன் மாதிரி தான் நம்ம எல்லாருமே இந்த நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சிருப்போம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அதோட காலில் வந்து ஒரு மோதிரம் இருக்கணும், அந்த மோதிரத்தை வந்து நீங்க இங்க பாப்பீங்க. ஒவ்வொரு பறவைக்கும் தனித்தனியா அதோட காலில் வந்து ஒவ்வொரு மோதிரம் இருக்கும், அதுதான் அதோட அடையாளம் போல. பறவைகளோட உணவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு வந்து இந்த பாதாம், முந்திரி இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இல்லாமல் பழம், காய்கறிகள் இந்த மாதிரி அதுங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக வந்து அதுக்கு டைஜஸ்ட் ஆகிற மாதிரியான உணவுகள் தான் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து பறவைகள் வந்து கொஞ்சம் தான் சாப்பிடும், இருந்தாலும் அந்த மாதிரியான உணவுகள் மட்டும்தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க பறவைகளுக்கு. செல்லப்பிராணிகள்லாம் இது வரைக்கும் வந்து நாய்க்குட்டி பூனைக்குட்டி அந்த மாதிரியான விலங்குகள் தான் வளர்த்துருப்பீங்க. ஆனால் வந்து பறவைகள் கூட நம்மளோட ரொம்ப நெருங்கிய நண்பனாக இருக்குன்றது வந்து இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இது வரைக்கும் என்னை வந்து அதுவும் பார்த்ததில்லை, நானும் அதை பார்த்ததில்லை. ஆனால் வந்து முதல் வாட்டி நான் தொடும் போது என்னை வந்து எந்த கடிக்கிறது வந்து கடிக்கிறது மாதிரி கிடையாது, வந்து கொஞ்சிட்ருக்கேன். இதோட வகை பேர் வந்து காரா காக்கட்டு தான். முன்னாடியே நம்ம பார்த்துருந்த ஒரு காக்கட்டு வகையான ஒரு பறவையை, அதோட வகை தான் இதுவும். நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு புத்தம்புது பயண மாதிரி தான் இந்த நண்பர் நிகழ்ச்சி வந்து தொடங்கிச்சு. அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப வண்ண வண்ண நிறங்களில் வந்து ரொம்ப அற்புதமான பறவைகள்லாம் பார்த்தோம். இதே போல் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.